ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட்டு க்ளிக் மணி Earning. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோர்வெல் ஃபர்ஸட் வெப்சைட் பற்றி அதில் எப்படி நம்ம பிட் கோயினை ஏன் பண்ணலாம் ஏன் பண்ண பிட் எந்த அக்கௌண்ட் மூலயமா நம்ம வந்து வித்ரா பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நாங்கள் போடுற வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லார்வல் ஃபர்ஸ்ட்டோட வெப்சைட் பேஜ் வந்து நமக்கு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இந்த வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டாஸ்க் அண்ட் ஏன் அப் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் கொடுக்குற டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம வந்து ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைனிங் கேம் இந்த மைனிங் கேம் மூலிமா உங்களோட காயின்ஸை வந்து நீங்கள் நிறையவே ஏன் பண்ணலாம் அதே சமயத்தில் உங்களோட மைனரையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இது என்னென்னா உங்களோட ஆஃபர் வால்ஸில் இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கறது மூலயமா உங்களோட மனியை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடிசி ஆட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா மினிமமாக ஹண்ட்ரட் காயின்ஸ்லேருந்து மேக்சிமமாக தௌசண்ட் காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட ஆட்ஸை வந்து வியூ பண்ணி பார்க்குறது மூலயமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் யூஆர்எல் அப்படின்னா இதில் வந்து ஷார்ட் லிங்க்ஸை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கறது மூலிமாவும் நம்மளோட காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது என்னன்னா நம்மளோட டாஸ்க்கை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளோட ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா அது மூலயமா நீங்கள் வந்து டென் பர்சன்ட் கமிஷன் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பே கொடுத்துருக்காங்க வித்ரா யுவர் பேலன்ஸ் டு யுவர் எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ ஃபசட் பே அண்ட் டேரக்ட் வேலட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ அப்படி இல்லாட்டி ஃபசட் பே அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாட்டி டேரெக்டாகவே உங்களோட வேலெட்டில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துருங்க உங்களோட ரெஃபரல் கோடு இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஷாஸ் இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கேப்ஷாஸ் இருக்குது சால் மீடியா கூகுள் ரீ கேப்ஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டுத்தில் எது செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு ஸோ வந்து நாங்கள் டேரெக்டாகவே லாகின் பண்ணிக்கிறோம் நம்ம லாகின் பண்ண உடனேவே லார்வெல் ஃபஸ்ட்டோட மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிங்க்ஸ் ஆஃபர் வால் டாஸ்க் வித்ரா கண்டஸ்ட் லாட்ரி இது எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது நம்ம வந்து இது ஒன்றுனா எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ரைட் சைடில் செட்டிங் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஏன் காயின்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு கீழே விசிட் ஷார்ட் லிங்க்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா விதமான ஷார்ட் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை வியூ பண்ணி பார்க்குறது மூலயமாகவும் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிடிசி ஆட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறது மூலயமா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நமக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென் செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் டு கிளைம் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோபோட் செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்டர் தி ஃபாலோவிங் வித் பெல்ஸ் ஆன் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம இங்கே வந்து டைப் பண்ணிடலாம் டைப் பண்ணிவிட்டு கிளைம் கொடுத்துடலாம் நம்மளது வந்து இப்போ சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி நம்ம டென் செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் டு கிளைம் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துடுச்சு ஆனால் கிளிக் பண்ணிக்கலாம் அதே தான் இங்கே நம்ம இதை வந்து டைப் பண்ணணும் இப்போது அங்கே எப்படி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம டைப் பண்ணணும் ஸ்மால் கேப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து கிளைம் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சக்ஸஸ்ன்னு வந்துச்சு நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு அதே மாதிரி இங்கே கிளிக் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மூலியமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி நிறையா சைட்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா நீங்கள் கேப்ஷாவை சால்வ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோடய பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இங்கே கீழவே நமக்கு வீடியோஸும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா யூவில் கெட் ஃப்ரம் ஃபிஃப்டி டு டூ தௌசண்ட் காயின்ஸ் டூ யுவர் பேலன்ஸ் அண்ட் ஒன் ஏபி அதாவது ஆக்டிவிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செலக்ட் ஒன் கேப்ஷா அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க சால் மீடியா கூகுள் ரீகேப்ஷா நம்ம வந்து கூகுள் ரீகேப்ஷாவை கிளிக் பண்ணிக்கலாம் டன் கொடுத்துருங்க ஐ நாட் ஏ ரோபோட் அதில் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க வெரிஃபை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ கோயின்ஸ் எவ்ரி ஹார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கலெக்ட் நவுன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹவ் ரிசீவ்ட் செவன்டி டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து செவன்ட்டி டூ வந்து இப்போ ரிசீவ் ஆகிருக்குது இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் நமக்கு வந்து டைம் டிஸ்பிளே ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து திருப்பியும் கிளைம் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆஃபர் வால்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து என்னென்னா நமக்கு நிறையா லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேட் காயின்ஸுங்க கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து என்னென்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்மளை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படி பண்ணும்போது இங்கே நமக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும் ஒரு ஒரு ஆப்புக்கு ஒரு ஒரு சைட்க்கு இதெல்லாம் நமக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது மூலிமா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் இங்கே நமக்கு நிறையா லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தாலே நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்ஸ் டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இமெயிலை வந்து லாகின் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரோம் டெவலப்பர் எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வாட்ச் ஸ்பெசிஃபிக் யூடியூப் வீடியோஸ் பேசிவ்லி அப்படின்னு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ரிவார்ட்ஸ் வந்து டென் வீடியோஸ்க்கு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லிங்க்காக வந்து வியூ பண்ணி பார்த்து அது மூலிமா உங்களோட காயின்ஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா காயின்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் இது வந்து என்னென்னா உங்களோட டெய்லி ரிவார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இங்கேவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்ளீட் டென் ஷார்ட் யூஆர்எல்ஸ் நீங்கள் வந்து டென் ஷார்ட் யூஆர்எல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஃபைவ் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் டாஸ்க் பண்ணாக்கா டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் இவங்களோட டாஸ்க்கெலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு லாட்டரி கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஹார்லி லாட்ரி டெய்லி லாட்ரி வீக்லி லாட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூணு விதமாக கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஹார்லி லாட்ரி பார்க்கலாம் இது வந்து என்னென்னா நம்ம வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட யுவர் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டோட்டல் டிக்கெட்ஸு அதாவது இது உங்களோட டிக்கெட் ஒன்று டோட்டல் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இருக்குது இந்த கேம் அதாவது லாட்ரி வந்து ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு இது முடிஞ்சிடும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பை டிக்கெட்ஸும் இருக்குது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃப்ரீ டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து கிளைம் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் பை டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹார்லிக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டென்னு டு பை நீங்கள் எவ்வளோ வந்து டிக்கெட் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு இங்கே நான் டைப் பண்ணிவிடுங்க டோட்டல் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு டென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால அதாவது டென் காயின்ஸ் கொடுக்கணும் நம்ம கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இங்கே வந்து நமக்கு லாட்ரி ஸ்டார்ட்ஸ் பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க எந்த டைம்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு ஒரு டிக்கெட்டும் டென் காயின்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வில் பி ஆடட் டு பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இஃப் யூ வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம் இது என்னென்னா நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க யார் வின் பண்ணால் அவங்களோட நேமு இது எல்லாமே நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த டைமில் பண்ணியிருக்காங்க எந்த டேட்டில் அப்படின்றது இங்கே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க சப்போஸ் நம்ம வின் பண்ணியிருந்தாலும் இதிலே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெஃபர் கிளிக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட ரெஃபரல் லிங்க் இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் வந்து டென் பர்சன்ட் வந்து கமிஷன் சேண்ட் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் உங்களோட லிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்க எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க யார் பண்ணியிருக்கா அவங்களோட யூசர் நேமு அவங்க வந்து எவ்வளோ காயின்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் டாப்பில் கொடுத்துருப்பாங்க உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அங்கேயே நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட வேலெட்டுக்கு வந்து விஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் நமக்கு வந்து இங்கே பிட் கோயின் லைட் கோயின் டோஷ் கோயின் மூணு விதமான வேலட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ வேலட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான வேலட் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ இன்னொன்று வந்து ஃபசட் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் கிட்ட வந்து எந்த அக்கௌண்ட் இருக்குதோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபசட் பே அக்கௌண்ட் தான் வச்சுருக்கிறோம் அந்த அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி வந்து நம்ம இங்கே பேஸ் பண்ணியாச்சு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் கிரிப்டோட ஐடி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து இங்கே கிளிக் பண்ணி அந்த இமெயில் ஐடியை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க இது எதுக்காகனா வித்ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து இங்கே பேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு சேவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும் இந்த ஃபசட் பே அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அங்கேருந்து பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இங்கே வித்ராவை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ அண்ட் ஃபஸ்ட் பே வித்ராயில்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டு நம்ம வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து டேரெக்டாக வந்து வித்ட்ரா பண்ணணும்னா அதாவது அந்த பிட் கோயின் லைட் காயின் டோஷ் காயின் இருக்கு இல்லையா நமக்கு வந்து செவன் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் எ கரன்சி டு கெட் பே அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எது மூலிமா வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்டே இருக்கிற கரண்டாக இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி நைன் தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ அண்ட் ஃபசட் பே அது மூலிமா வந்து நம்ம வித்ட்ரா பண்ணால் நமக்கு வந்து டூ பர்சன்ட் ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிட்கோயினில் வந்து எவ்வளோ கிடைக்கும் லைட் கோயின் டோஷ் கோயின் இல்லை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்கு இங்கே போய் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து எது மூலிமா வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம் அந்த நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை வந்து பிட் கோயின் மூலிமா இல்லை லைட் கோயின் டோஷ் கோயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பிட் கோயினை கிளிக் பண்ணியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான் இது நீங்கள் வந்து இந்த கேப்ஷாவை சால்வ் பண்ணணும் அதாவது என்னென்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்மால் லெட்டர் இல்லை கேப்ஸ் லெட்டர் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டேரக்ட் வேலட் எக்ஸ்பிரஸ் கிரிப்டோ வேலட் ஃபஸட் பே வேலட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பே வேலட் மூலிமா தான் வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணியாச்சு இங்கே டன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸட் பே இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எந்த வேலட் கொடுக்குறீங்களோ அந்த வேலட் ஐடி வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும் இப்போ வந்து நம்ம வித்ரா கொடுத்துக்கலாம் இங்கே கீழே பார்த்தாலே தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் பிடிசி வித்ராயில் டூ இயர் ஃபர்ஸ்ட் பே வேலட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு இப்போ போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பே அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணலாம் ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வியூ வித்ரா எஸ்டின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லார்வல் ஃபசட்டோட ஹிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருப்பாங்க வித்ட்ரா பண்ணது டேட் அண்ட் டைம் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபசட் பே அக்கவுண்ட் மூலியமாக தான் வந்து வித்ட்ரா பண்ணோம் அதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ காயின்ஸில் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கேயே கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம போய் செக் பண்ணலாம் ஃபசட் பே அக்கௌண்ட்டை ஃபசட் பே அக்கௌண்ட்டை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இந்த அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு நாங்கள் எங்கேனோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கேருந்து பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வாங்க நம்ம இப்போ செக் பண்ணலாம் பிட் காயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எது மூலிமா வந்து ரிசீவ் பண்ணுறோமோ அந்த இது வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த கரன்சியில் அவங்களோட ஸ்டேட்டஸ்டிக்ஸ் எல்லாமேங்க நம்ம கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து லார்வல் ஃபஸட் வெப்சைட் மூலியமாக தான் வந்து நம்ம இப்போ வந்து ரிசீவ் பண்ணோம் அங்கே பிட் வந்து நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் ரிசீவ் பண்ணோம் அந்த காயின்க்கு டைப் பார்த்திங்கன்னா நார்மல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டேட் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தான் வந்து வித்ட்ரா பண்ணேன் தேர்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரியே நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்ஸாக ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து பிட்காயின்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த கரன்சி மூலிமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கோ அது மூலியமாக கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் லார்வல் ஃபசட் வெப்சைட்டில் நம்ம எப்படி வீடியோஸ் அண்ட் லிங்க்ஸ்லாம் வியூ பண்ணி பார்க்கலாம் வியூ பண்ணி பார்க்கறது மூலிமா நம்ம எப்படி பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணலாம் அந்த பாயிண்ட்ஸை எப்படி நம்ம பிட் கோயின் லைட் கோயின் டோஷ் கோயினாக சேஞ்ச் பண்ணலாம் அதை எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க